ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடியிலிருந்து 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு கீழே தான் வரும். இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8/6/2024 22/6/2024 வரைக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் HTTPS://AVNL.CO.IN இந்த ஒரு வெப்சைட்டில் போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்முடைய டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி டீடைல்ஸ். வேகன்சி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் பிட்டர் நான் ஐடிஐலேருந்து 32 போஸ்ட்டும், மெக்கானிஸ்ட் நான் ஐடிஐலேருந்து 36 போஸ்ட்டும், வெல்டர் நான் ஐடிஐலேருந்து 24 போஸ்ட்டும், எலக்ட்ரீஷியன் எக்ஸ்ஐடிஐலேருந்து 38 போஸ்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிஸ்ட்லேருந்து எக்ஸ்ஐடிஐலேருந்து 10 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஐடிஐக்கான போஸ்ட்டு தான். நான் ஐடிஐக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் 40% மார்க்காக நீங்கள் மினிமமாக எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22/6/2024 படி உங்களுடைய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 15 24 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதே இது அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுக்கான ஜாப் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வரைக்கும் தான் இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 253 ட்ரேட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது, ஒரு தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு நீங்கள் அப்ரெண்டிஷிப்பை நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 இயர் தான் இதுக்கான ஜாப் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் இன்னொரு இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இயர்ஸ் வந்து இதுக்கான ஜாப்பை நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும். அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் ஐடிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 5000 to 6000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் 5500 to 6600 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதே இது எக்ஸ்ஐடிஐயாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 7700 வந்து பே பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் உங்களுக்கு வந்து 8050 வந்து பே பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, த ஜீப் ஜென்ரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 600054, தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான PDF, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெலகிராம், வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8/6/2024 22/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். விருப்பமுள்ள நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.